வெள்ளாம தான் எங்களுக்கு சோறுன்றதை போட்டுக்கொண்டிருக்கு. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எங்கே போய்கொண்டு இருக்கிறோம் சொன்னால், பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ முருங்கன் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொடிகிரா பாலம்னு சொல்லி சொல்லுவாங்க, அப்படியே முன்னுக்கே இருக்குது. ஸோ இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால், அப்படியே கொக்குப்படியான்ற ஊருக்கு போகிறோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கொக்குப்படியான் ஊர்லேருந்து அப்படியே அண்டாவரத்துக்கு போகிற வழின்னு இருக்குது. ஸோ அந்த வழி வரைக்கும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்துருலான்னு சொல்லி தான் போய்கொண்டிருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதே போல் நீங்கள் அந்த சேனலுக்கு புதுசு சொன்னால் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க. யூடியூப் அனலிட்டிக்ஸ் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 80% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. புறா நெல் காய போட்டுருவாங்க. இப்போ எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெல் கட்டி கொண்டுருக்காங்க. ஸோ வெள்ளாமல் வேலையே நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு அடுத்த பிளாக் பார்த்தீங்கன்னா அந்த அறுவடை பண்ணுற வீடு தான் இருக்க போகுது. உண்மையில் எங்கட ஒரு இதில் வந்து இந்த வெள்ளாமைன்றது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதுதான் எங்களுக்கு சோறு போடுது. உண்மையிலே இந்த வெள்ளாமை தான் எங்களுக்கு சோறுன்றது போட்டுக்கொண்டிருக்கு. விவசாயம் பண்ணுற செய்யாட்டி எங்கள்ட்ட நிலைமை என்ன மாதிரின்னு சொல்லி தெரியலை. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிலாவத்துறை கிட்ட வந்துட்டோம். இப்போ வந்து இப்படி லெஃப்ட் எடுத்து போக போகிறோம். இப்போ இதில் பாருங்களா, ஒரு சிறுவம் ஒன்று இருக்குது. என்ன மாதிரி இந்த இதை செஞ்சுருக்கான்னு சொல்லி, தென்னை மட்டையில் அப்படியே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஒக்குப்படியாண்ட ஊர்கிட்ட வந்துட்டோம், சொல்ல மறந்துட்டேன் எந்த ஊர்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொக்குப்படியானை தாண்டி அந்த பில்வத்து ரோட்டெல்லாம் போய்கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எப்படி முந்திரிய தோட்டம் தான், கஜி தோட்டம் ஃபுல்லாகவே கஜி தோட்டம் தான். அந்த சேட்டலைட் வியூ வந்து நான் அப்படி ஆட் பண்ணுறேன் பாருங்கள் சைட்டில். நேராக பார்த்தீங்கன்னா போனால் அப்படியே அண்டாபுரம் மாவட்டத்தை போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதை போகிற மாதிரி இருக்கான்னு சொல்லி நினைக்கிறேன். எதுக்கும் நம்ம ஒரு நேராக போயிட்டு அந்த செக் பாயிண்ட் வரையின்றாலும் போய் பார்த்துட்டு வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாகனம் ஒன்றிக்குது. ஸோ எங்கிட்டே கேட்கலாம் போல. மதே மே ரோட் பாவச்சிக்கிறேன் போல வந்து மே ரோட் மேமே அண்டாபுர் ரோட் பாவச்சிக்கிறேன் போல வந்து ஆ கொஞ்சரை கிலோமீட்டர் என்ன ஒன்று கொஞ்சரை கிலோமீட்டர் ஹத்தலியா 50 கிலோமீட்டரா ஆ பாவம் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் விசாரித்தோம். ஸோ உள்ளே வந்து போகலாமான்னு சொல்லி சொல்கிறாங்க, பார்க்கலாம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்லி தெரியலை. இது வரைக்கும் போகலாமான்னு சொல்லி போய் பிரச்சனையெல்லாம் மாட்டாமல் இருந்தால் ஓகே. மாமா மன்னாரமே மன்னாரமே தினவா மன மாம முருங்கன் மே ரோட் பாவச்சிக்காரன போல வந்து மகாவலஜ குளம் பாவச்சிக்காரன போல வந்து மே புத்தலனே மகாவலஜி அண்டாபுர ரோட் ம் ஒயாமடுவே ம் ம் மார்னிங் டைம் என்ன புழு வந்து புழுவ ம் உதய் ஆ புழுவன் ஓகே ஓகே சரி தேங்க்ஸ் ஆ. நான் கேட்டேன், எனக்கு தெரிஞ்ச அரைக்குறை சிங்களத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுட்டேன். போகலாமா, ஆனால் இப்போ போகிறதுன்றது சேஃப்டி இல்லையா, யானைகள் நிற்கலாமா. ஸோ நம்ம வந்து இப்போ அப்படி ரிட்டர்ன் போயிடலாம். அதுக்குரிய டைம் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 5 மணியாக போயிட்டுது. ஸோ நம்ம இதுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே இந்த டைமில் போயிட்டு திரும்புறன்றது சாத்தியப்படல. ஸோ நான் எதுக்காக வந்தேன் சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையாக கேட்டு போகிறதான் என்ன மாதிரி போகலாமா போகலான்னு சொல்லி. ஸோ ஒரு நாள் பார்த்திங்கன்னா நான் அப்படியே ஃபுல்லாக இதால் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு கூட போகலாம் போல இருக்குது, ஆனால் டைமுன்றது பரவாயில்ல. ஸோ நான் ஒரு வேறு வேலையாக வந்திருந்தேன் இதுக்குள்ளே. ஸோ அதில் அப்படியே நம்ம கோபுரம் இவங்களாம போய் எடுத்துகிட்டு வந்துடுறது, அப்படியே ப்ளாக் பண்ணலான்னு சொல்லி ஐடியாவோடு வந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா உண்மையில் இந்த அட்வென்ச்சர் ரைடுன்றது பிடிச்சிருக்கு. ஸோ
நிறைய காலம் ஹைவேல வேகமாக ஓடி, ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ஆகிடுற செமையாக இருக்கும். மேலே ஒரு தனியாக போயிட்டு அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறன்றது ஒரு பிடித்த ஒன்றாகி விட்டது. ஸோ நமக்கு எல்லா நேரமும் தனியாக போகிறன்றது பெட்டர் இல்லை. ஸோ நம்மளோட துணைக்கு பார்த்தீங்கன்னா யாராவது கூட்டிகிட்டு போகிறதான் பெட்டர்.